திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிராக நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் அன்னூர் அவிநாசி பகுதிகளில் நாளைய தினம் கடையடைப்பு நடத்தப்படும் என அறிவித்த இந்த முன்னணியைச் சேர்ந்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திராவிட பண்பாட்டு கூட்டு இயக்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற திராவிடர் கழக விழாவில் பேசிய திமுக எம்பி, இந்துவாக இருக்கும் வரை இனி சூத்திரன் என்பவர் யார் என்று மனு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி பேசினார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அவர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஒருபுறம் பாஜக, இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி வந்தாலும் மறுபுறம் இந்துக்கள் என்றால் யார் என்று ஆராசா மேற்கோள் காட்டியது அவரது தனிப்பட்ட கருத்து அல்ல, மனுசாஸ்திரத்தில் உள்ளதைதான் அவர் மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். இதற்கு முன்னால் பலரும் இதை மேற்கோள் காட்டி பேசியுள்ளனர் என்று தெரிவித்து ஆராசாவுக்கு திராவிட இயக்கங்களின் ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் திமுக எம்பியாக பதவி வகிக்கும் ஆராசா பதவி விலக வேண்டும் என்று நாளை நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக இந்து முன்னணி அமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட பண்பாட்டு கூட்டு இயக்கம் சார்பில் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெண்மதி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்திய ஒன்றியத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற குறிப்பிடப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களை இந்து மதத்தினுடைய நூல்களும் இதிகாசங்களும் ஸ்மிருதிகளும் இழிமக்கள் என்று குறிப்பிடுவதை, அந்த மனுவில் இருக்கக்கூடிய செய்தியை ஆராசா சொன்னதை கண்டித்து மேட்டுப்பாளையம் அன்னூர் அவிநாசி காரமடை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்து முன்னணியினர் கடையடைப்பு போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆராசா அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர், அதோடு மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி அரசியலின் உச்சத்தை தொட்டவர். அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காகவே அவர் சொந்தமாக சொல்லாத ஒரு கருத்தை, ஏற்கனவே மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய கருத்தை சுட்டிக்காட்டி பேசியதற்காக அவர் மீது வன்மம் கொண்டு இந்து முன்னணியர் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், தமிழ்நாடு அரசு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், தமிழ்நாடு அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு மதவெறி அடிப்படையில் மக்களை பிரிப்பதற்காக இந்து முன்னணி இந்த கடையடைப்பை அறிவித்திருக்கிறது. காவல்துறை உடனடியாக தலையிட்டு இந்து முன்னணியர் யார் இந்த கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்களோ அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். நாளை மேட்டுப்பாளையம் அவிநாசி அன்னூர் உட்பட அனைத்து இடங்களிலும் போக்குவரத்து திறந்திருக்கிற கடைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.